தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எரேமியா 33:14. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வாக்கு கொடுத்தாங்க, எத்தனையோ மனிதர்கள், என் சொந்தம், என்னுடைய உறவினர்கள், என் நண்பர்கள், ஆமென், எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாமே நிறைவேறலையே. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, யாரும் என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னுடைய நிலைமை யாருக்கிட்ட நான் சொல்வது என்று ஆமென் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். யாருக்கு? இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, யூதாவின் குடும்பத்திற்கு. இஸ்ரவேல் குடும்பம் யார், யூதாவின் குடும்பம் யார்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தான் அந்த யூதாவின் குடும்பம், நாம் தான் அந்த இஸ்ரவேல் குடும்பம். ஆமென் பிரியமானவர்களே, யூதா என்பது துதி, துதிக்க பிறந்தவர்கள் நாம், துதிக்க ஆக ஆமென் ஸ்தோத்திர துதிக்கவே அழைக்கப்பட்டவர்கள் நாம். ஆமென் அல்லேலூயா. யூதாவின் குடும்பம் யார்? நாம தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் நம்ம தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயம் இந்த நாளிலே ஆமேன் தேவன் சொன்ன நல்வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். இஸ்ரவேல் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன ஆமேன் அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நாம தான் யூதா. தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ ரீக ஆசாரியர் கூட்ட நாம தான். ஆனபடினாலே நமக்கு இந்த நாளிலே நிச்சயம் அவருடைய நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.